ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் குக்கிங்கில் நிறைய லெசன் சீரீஸ் நான் போட்டிருப்பேன். அதில் வந்து ஒரு லெசன் மட்டும் பெண்டிங் வச்சுருந்தாங்க. எனது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் அப்படிங்கிட்டு மெதுவாக கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை வந்து இப்போ பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கிச்சன் செட்டப், அதாவது நம்ம கிச்சனை நமக்கு தகுந்த மாதிரி எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றின விஷயந்தான். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பிகினர்ஸ்க்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புதுசாக கிச்சனுக்குள்ளே நுழையும் போது எந்தெந்த பொருட்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதே சமயம் உங்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆனவங்க சரி, புதுசாக வந்து சமையலில் என்ட்ரு ஆகிறவங்களுக்கும் சரி, ஏன் ஈவன் நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்கனா கூட சரி, உங்களுக்கு வந்து கிச்சன் வந்து எப்படி செட் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியா வந்து இது மூலமா உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த காலத்துலலாம் எடுத்துட்டிங்கன்னா கிச்சனுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த பிக்சரில் இருக்க மாதிரி தான் மோஸ்ட்லி கிச்சன்ஸ் எல்லாம் வந்து அப்போ இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம ஊர் கிச்சனா இல்லை ஃபாரினில் இருக்க கிச்சனா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு பயங்கர டெக்கரேட்டிவாகவும் நிறைய விஷயங்களும் நம்ம வந்து அதில் பண்ணுறோம். ஏன் ஒரு வீடு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டில் பட்ஜெட்டில் ஒரு 30% வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்கு தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த அளவுக்கு வந்து கிச்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த கிச்சனை நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணணுங்கிறத வந்து பார்ப்போங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீடு கட்டும்போதே கிச்சனை வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் தான். என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பட்ஜெட். இப்போ வந்து டோட்டலாக வந்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, அந்த டோட்டல் பட்ஜெட்டில் வந்து ஒரு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிச்சனுக்காக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அதை பொறுத்து தான் மற்ற எல்லா விஷயங்களும் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங். இப்போ கிச்சனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து மார்பிள் போடுவாங்க, இல்லைனா கிரானைட் போடுவாங்க, இல்லை இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் போடுறாங்க. ஒரு சிலர் வந்து வீடோட மொத்த ஃப்ளோரிங்க்கு வந்து வேறு யூஸ் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு மட்டும் தனியாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன போட போகிறீங்கங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணி ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா கேபினெட். இப்போ இந்த கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணுறேன் இல்லைங்களா, அதெல்லாம் வேணுமா வேண்டாமா, ஏன்னா உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து தான் அது அமையும். ஒரு சிலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம், ஒரு சிலர் வந்து வேண்டாம் அப்புறம் லெட்டர் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். அந்த விஷயத்தையும் பார்ப்போம். அடுத்து ஒர்க் சர்ஃபேஸ், அதாவது கவுண்டர் டாப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடம் அதில் வந்து அதே போல் தான் நீங்கள் வந்து மார்பிளாக கிரானைட்டாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க இந்த நேனோ லேமினேட்டடு சர்ஃபேஸாக அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்டைல். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலில் வந்து மாடுலர் நான் மாடுலர் அது ரெண்டு டைப், எந்த டைப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் இருக்குது. அடுத்து கலர், என்னென்ன மாதிரி இப்போ கபோர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி கலர், பெயிண்டிங் என்ன கலர், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒர்க்கை வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து கிச்சனில் முடிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி இது ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ட்ரையாங்கிள் ரூல்ஸ் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிச்சன் வந்து கட்டும்போதும் இது பண்ணிக்கலாம், இல்லை கட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கிச்சன் டாப் இருக்கு இல்லைங்களா, அதாவது அடுப்பு, அந்த அடுப்பு மேடை, அப்புறம் அந்த பாத்திர கழுவுற இடம் சிங்க்குன்னு சொல்லக்கூடியது, அடுத்து ஃப்ரிட்ஜு, இது மூணும் வந்து ட்ரையாங்கிள் ஏரியாவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மூணும் வந்து ட்ரையாங்கிளாக இருந்தால் நம்மளோட ஒர்க்கு வந்து எஃபிஷியண்ட்டாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் கிச்சன் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக இல்லைன்னா இனிமேல் வந்து நீங்கள் ட்ரையாங்கிள் ஏரியாவில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களோட ஒர்க் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக சீக்கிரமாக வந்து ரிலாக்ஸாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கிச்சன் லேஅவுட். கிச்சன் லேஅவுட்னு ஒன்றும் இல்லைங்க, டைப்ஸ் ஆஃப் கிச்சன் கூட நம்ம வச்சுக்கலாம். ஒவ்வொரு கிச்சனும் ஒவ்வொரு மாதிரி செட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு டேஸ்டில் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த கிச்சன் லேஅவுட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் லேஅவுட் வந்து செட் பண்ணுறதுக்கு மூணு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது உங்களோட குக்கிங் ஸ்டைல், நெக்ஸ்ட் வந்து அந்த கிச்சனில் எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட கிச்சனோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, இதை மூணை பொறுத்து தான் வந்து ஒரு கிச்சனோட லேஅவுட் வந்து செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்னென்ன கிச்சன்ஸ் வருதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு வீடு கட்டும்போது ஒரு ஐடியா கிடச்சிடும் எந்த மாதிரி கிச்சன் வந்து நம்ம செட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா சிங்கிள் வால் கிச்சன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்க சுவற்றில் மட்டும் அமையக்கூடியது. இது வந்து சிங்கிள் வால் அல்லது ஸ்ட்ரைட் கிச்சன் சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ட்ரையாங்கிள்ங்கிறது வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகாது.
அதே சமயம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி ஸ்பேஸ் இருக்க மாதிரி நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து இது நல்லா சூட்டபுள் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேலி கிச்சன். இது ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு செவர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து கேலி கிச்சன். இது வந்து பேரலல் கிச்சன் கூட சொல்லிக்கலாம். இதில் வந்து ஒர்க் ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்டு கிச்சன். இது வந்து பார்த்திங்கன்னா மூணு பக்கம் செவரும் நம்ம கவர் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும், அதுதான் வந்து யூ ஷேப்டு கிச்சன். இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒர்க் ட்ரையாங்கிள் வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐலேண்ட் கிச்சன். ஐலேண்ட் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் வந்து கிச்சன் வரும். நம்ம அந்த பாத்திரம் கழுவக்கூடிய அந்த சிங்க் ஏரியா மட்டும் உங்களுக்கு சென்டரில் வரும். இது வந்து ஐலேண்ட் கிச்சன் சொல்லுவோம். இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒர்க் ட்ரையாங்கிள் வந்து அப்ளிகபிள் ஆகும். அந்த ஸ்ட்ரைட் கிச்சனில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ட்ரையாங்கிள் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் அது கம்மியான ஸ்பேஸ் இது பண்ணும். இந்த ஐலேண்ட் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஸ்பேஸ் இருக்க வீட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜி ஷேப்டு கிச்சன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜி ஷேப் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா மூணு சைடும் கவர் ஆகி ஃபோர்த்து சைடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி கவர் ஆகும், அதுதான் வந்து ஜி ஷேப்டு கிச்சன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிச்சன் இருக்க வீடுகளில் வந்து தான் இது செட் பண்ண முடியும். அந்த ஐலாண்டும் இதுவும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லலாம் இந்த ரெண்டு டைப் தான் இருக்கும். நம்ம ஊர் கிச்சன் எடுத்து பார்ப்போங்க. நம்ம ஊர் கிச்சனை நம்ம நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் வந்து மோஸ்ட்லி நம்ம ப்ரிஃபரபிள் இது வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப் கிச்சன். பேர்லேயே இருக்க அந்த எல் ஷேப்பில் இருக்கக்கூடியது ரெண்டு வால் கவர் ஆகி வரும். இந்த கிச்சன் தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே நம்ம இந்தியன் டைப்புக்கு சின்ன சின்ன வீடுகளுக்கு இது தான் சூட் ஆகும். இதில் ஒர்க் ட்ரையாங்கிள் வந்து நல்லாவே சூட் ஆகும், நல்லா எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஏன் வந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் எல்லாம் வந்து குக்கிங்கில் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த ஒர்க் ட்ரையாங்கிள் வந்து நம்மளோட கிச்சனில் நல்லாவே சூட் ஆகிற கேட்டிடாங்க. இந்த வீடியோ மூலமா உங்களோட கிச்சன் எந்த மாதிரி கிச்சன், அதில் எப்படி வந்து நம்ம இந்த ஒர்க் ட்ரையாங்கிள் வந்து சூட்ட அப்ளிகபிள் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு இந்த லேஅவுட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலிமா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கிச்சனை செட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன் ஆர்கனைசேஷன். இதுக்குள்ளார நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது, அது எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும்.